Hello friends, welcome to my YouTube channel. Let's know how. I am Ranjini Priya here. In the video, we will see the TANSET exam 2018. Already, the announcement and the application started. That is the process that apply the process. அதோட சிலபஸ், அதை எக்ஸாம் பேப்பர், க்வெஷ்சன் பேப்பர் எப்படி இருக்கும், அதோட பேட்டர்ன், அது எல்லா இதில் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் எப்போருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd April இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 23rd April 2018 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு மே மந்த்லே கிடச்சிரும். டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து 19 and 20. எவ்வளோ நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் இருக்காங்க அது பொறுத்து எக்ஸாம் சென்டர்ஸ் அலாட் பண்ணி 2 days வந்து 2 days வந்து அது எல்லா அப்ளிகன்ஸ்க்கான ஷெடியூல் பண்ணி 2 நாளில் அந்த எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட், ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடச்சிரும். ஜூனில் உங்களோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா, இதுதான் இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்களுக்கு ஆஃப்லைனில் அவைலபிள் கிடையாது. 2nd April உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணு, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணும். சரிங்களா, அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 500 வந்து நார்மல் கேட்டகரிஸ்க்கு. ப்ரியாரிட்டி கேட்டகரி எஸ்சிஏ எஸ்டி எஸ்சி அவங்களுக்கெல்லாம் வந்து 250, மீதி எல்லாருக்குமே வந்து 500. சப்போஸ் நீங்கள் 2-3 கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் உங்களுக்கு அதே ஃபீஸ். இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் 500 கொடுக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 250 பே பண்ணும். ஆன்லைன் மோடில் மட்டும்தான் உங்களால் ஃபீ பே பண்ண முடியும். ஆஃப்லைன் மோடில் எதுவும் பேமெண்ட் ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா, என்னென்ன கோர்சஸ்க்காக இந்த டான்சர் எக்ஸாம் வைக்கிறாங்க அதோட எலிஜிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எம்டெக், எம்இ, எம் ஆர்கிடெக், எம் பிளான், இது எல்லாத்துக்கும் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வித் 45% மார்க் வந்து எஸ்சி எஸ்டிக்கு, 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து அதர் கேட்டகரி. நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும். சரிங்களா, எம்பிஏ, எம்பிஏக்கானது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், மினிமம் 3 இயர்ஸ், அதே மாதிரி 45% மார்க்ஸ் வந்து ரிசர்வ் கேட்டகரிக்கு, 50% மார்க் வந்து அதர் கேட்டகரிஸ். எம்சிஏ பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி மினிமம் 3 இயர்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கணும். டென்த் அண்ட் ப்ளஸ் டூ, டென்த்லேயும் ப்ளஸ் டூலேயும் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு பேப்பரை எடுத்துருத்துருக்கணும், அதோட பேச்சுலர் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா, சப்போஸ் 10th and 12th எடுக்காமல் கிராஜுவேஷனில் உங்களது ஒரு மேக்ஸ் பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் மேக்ஸ் பேப்பர் வந்து ஒன்று கம்ப்ளீட் கண்டிப்பாக நீங்கள் வந்து அது ஒரு மேக்ஸ் பேப்பர் படிச்சிருக்கணும். அதே மாதிரி 45% ரிசர்வ் கேட்டகரிக்கு, 50% மார்க்ஸ் வந்து அதர் கேட்டகரிஸ். எம்சிஏ லேட்ரல் என்ட்ரிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் பிஎஸ்சி, பிஎஸ்சியில் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா பிசிஏ பண்ணியிருக்கணும் வித் மேத்தமேட்டிக்ஸ். அதே மாதிரி தான் மேத்தமேட்டிக்ஸ் வந்து 10th or 12th நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா கிராஜுவேஷனில் மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் ஒரு பேப்பர் படிச்சிருக்கணும். சரிங்களா, எம்சிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் வந்து 10th 12th அப்படி இல்லைன்னா கிராஜுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் பேப்பர் பண்ணியிருக்கணும். இதுலேயும் அதே மாதிரி தான், 45% வந்து ரிசர்வ் கேட்டகரிக்கு, 50% வந்து அதர் கேட்டகரிஸ்க்கு. ஃபைனல் இயரில் இருக்கிற கேண்டிடேட்ஸும் இதில் அப்ளை பண்ணலாம், அதர் ஸ்டேட்ஸ் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஆனால் அதர் ஸ்டேட்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கான சம் நார்ம்ஸ் வந்து அந்த
சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் எதுவும் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஸோ அந்த அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரையாரிட்டி தான் சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த மார்க்ஸு எலிஜிபிலிட்டி இதிலெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. கேண்டிடேட்ஸ் யார் யார் கேட் எக்ஸாம் வந்து இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி அதில் கேட் எக்ஸாம் எழுதி அதில் வேலிட் ஸ்கோர் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து இந்த டான்செட் எக்ஸாம் எழுதுறதுக்கான அவசியம் இல்லை. நீங்கள் எழுதுறதுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி கேட் எக்ஸாம் எழுதி வேலிட் இருக்குது, வேலிட் ஸ்கோர் இருக்குது, ஆனால் நான் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் இதில் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மூணு நாலு கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும், சரிங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா கோர்ஸ்க்கான எக்ஸாம்ஸும் வந்து 2 hours தான். மார்க்கிங் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 1 mark கரெக்ட் ஆன்சர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த க்வெஸ்சனுக்கு 1 mark, சரிங்களா? சப்போஸ் உங்களோட ஆன்சர் வந்து ராங் ஆயிடுச்சு அப்படின்னா 1/3 mark நெகட்டிவ் மார்க்காக கன்சிடர் பண்ணுவாங்க, -1/3 ஆகிடும், சரிங்களா? நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். எம்சிஏக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 questions இருக்கும், 100 questionக்கு 100 marks. எம்பிஏவில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 100 questionக்கு 100 marks. எம்இ, எம்டெக், எம் ஆர்கிடெக், எம் பிளான் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா Part 1, Part 2, Part 3 இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். Part 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், அதில் 20 marks. Part 2 வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ், அதில் உங்களுக்கு 20 mark். Part 1ம் Part 2ம் உங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், யார் யார் எம்இ, எம்டெக், எம் ஆர்கிடெக், எம் பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பிரான்ச் எடுத்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும், யார் யார் இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க எல்லாருக்கும் இந்த Part 1, Part 2 வந்து காமன். Part 3 தான் உங்களோட பிரான்ச். நீங்கள் எந்த பிரான்ச்சு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் Part 3 இருக்கும். அதுதான் நீங்கள் Part 3 அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ 60 marks வந்து Part 3 கோருக்கு தான், உங்களோட கோர் பேப்பர் மெயின் பேப்பர் எது அதில் தான் 60 marks இருக்குது, சரிங்களா? ஓவராலாக வந்து 100 marks. இதுக்கும் அதே 2 hours தான் டைம், சரிங்களா? இதோட சிலபஸ் எப்படி இருக்கும், இந்த 100 marks வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்சிஏ பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவ் அபிலிட்டி, அனலிட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், வெர்பல் அபிலிட்டி, பேசிக் சயின்ஸ் இது எல்லாத்துலேயும் இருந்து உங்களுக்கு 100 marks வரும், 100 questions, 100 marks. அதே மாதிரி எம்பிஏ பொறுத்த வரைக்கும் வெர்பல் அபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் இது தான் எம்பிஏக்கு. இன்னொன்று மெயின் திங் என்னென்னா எம்சிஏ பண்ணுறவங்க கன்ஃபார்மாக நீங்கள் வந்து மேக்ஸில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாவது இருந்தால் தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? அதே மாதிரி எம்பிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து சொன்ன மாதிரி ஒரு 80% அந்த அளவுக்கு அது இருந்தால் தான் உங்களால் எம்பிஏ க்வெஸ்சன் பேப்பர் அட்டன் பண்ண முடியும். எம்டெக், எம் ஆர்கிடெக், எம் பிளான் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், இன்ஜினியரிங் சயின்ஸ் உங்களோட கோர் பேப்பர். கோர் பேப்பரில் வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் எப்படி சொல் ஒரு 80% வந்து உங்களுக்கு அதில் நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் இந்த பேப்பர் டான்செட் எக்ஸாம்க்கான இந்த எம்இஎம் மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இதில் நீங்கள் கிளியர் பண்ணணுன்னா உங்களோட கோரில் இருக்கிற அதில் உங்களோட நாலேஜ் எவ்வளோ அதை பொறுத்து தான் நீங்கள் இது கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ், தேர்ட் பார்ட் வந்து உங்களோட நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க பிரான்ச்சு அதை பொறுத்து. இதோட டீட்டெயில்டு சிலபஸ் வந்து Part 1 இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் என்னென்ன
சிலபஸ், பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ்னால் சிலபஸ் என்ன, இது எல்லாமே பார்ட் 3ல ஒவ்வொரு பிரான்ச்சுக்கான சிலபஸ் என்ன, இந்த டீட்டெயில்டு சிலபஸ் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கீழே கொடுத்துருக்கேன். தனித்தனியான எம்சிஏ எம்பிஏ எல்லாத்துக்கான ஸ்டடி மெட்டீரியல் லிங்க்கும் புக்ஸ்க்கான லிங்க்ஸும் நான் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டிஎன்இபிக்கான சிலபஸ் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் யூனிட் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் யூனிட் போயிட்டுருக்கு. அதே சிலபஸ் தான் இந்த டான்சாட் எக்ஸாமுக்கான இன்ஜினியரிங் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் எல்லாமே. சரிங்களா? ஸோ யார் யார் டான்சாட் எக்ஸாம் எழுதுறீங்க என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் இருக்கிற சிலபஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிடுவேன்.